ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनचलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमां विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பொதுவா நம்ம இன்றைய அதாவது ஒரு நாளும் இந்த சைத்தன்ய பாகவதம் வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. நேற்றுடன் சைத்தன்ய பாகவதம் நிறைவடைந்தது. நவராத்திரி பண்டிகை, அதனை பற்றிய மகத்துவம், ஆயுத பூஜா, சரஸ்வதி பூஜா, இந்த பண்டிகையினுடைய தாத்பரியம், இதெல்லாம் நம்ம கடந்த சில தினங்களா படிச்சுட்டு வந்தோம். ஸோ நாளைக்கு ஒரு அற்புதமான பண்டிகை, விஜய தசமி, தசரா, ஸ்ரீ ராமச்சந்திர விஜயோத்சவா, அப்புறம் ஸ்ரீ மதுவாச்சாரியின் ஆவிர் பாவம், மாதுவாச்சாரியர் தோன்றிய தினம். அதனால இன்றைக்கு நம்ம சத்சங்க வகுப்புல நம்முடைய பூர்வ ஆச்சாரியரான மாதுவாச்சாரிய மகிமை, மாதுவாச்சாரியருடைய மகிமை எல்லையற்றது. இந்த குறுகிய நேரத்துல நம்மளால எவ்வளவு தூரம் அவருடைய லீலைகளை நாம் ஸ்மரணம் செய்ய முடியுமோ அதை பகிர்ந்து கொள்ளலாம். ரொம்ப அற்புதமான லீலைகள், அற்புதமான பாடங்கள், அற்புதமான தத்துவங்கள், பெரும் பாக்கியம் இன்று நாம் மாத்வாச்சாரருடைய சரித்திரங்களை வந்து தெரிந்து கொள்வது. ஒரு உத்தமமான பக்தர், தூய்மையான ஒரு ஆச்சாரியர், அவருடைய மகத்துவத்தை படிக்கிறதால, கேட்கறதால, நினைவில் கொள்றதால, பகிர்ந்து கொள்வதால நம் ஹதயத்தில் அனர்த்தங்கள் நீங்க பெறுகிறது. பக்திய உற்சாகம், வைராக்கியம், பிறளாத மனது, தொடர்ந்து கிருஷ்ண உணர்வுல முன்னேற்ற அடையணும் என்ற ஆர்வம், பகவான் மேல உள்ள பற்றுதல், இதெல்லாம் பக்தர்களுடைய சரித்திரத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் நமக்கும் நம் ஹதயத்திலும் படிப்படியா உதிக்க ஆரம்பிக்கும். அது பக்தியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கும் ஆச்சாரியருடைய லீலைகள். அப்போ மாத்வாச்சாரியர் யாரு, அவர் எப்படி இந்த பூமியில திருவாவதாரம் செய்தாரு, அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன, என்னென்ன அற்புதமான லீலைகள் புரிந்தாரு, இதை நாம் அறிந்து கொண்டு எப்படி நடைமுறையில பயிற்சி செய்ய போறோம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு நம்ம சத்சங்கத்துல படிக்க இருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 800 ஆண்டுகள், சுமாராக ஒரு 800 ஆண்டுகள் இருக்கும் மாதவாச்சாரி இந்த பூமியில அவதாரம் செய்து. அவரு வாயு, அதாவது வாயுவுடைய அம்சமாக ஹனுமான் மற்றும் பீமா, இங்க ஒரு இமேஜ் காமிச்சிருக்கோம். அதுல மதுவாச்சாரி பின்னாடி ஹனுமான் இருக்காங்க, பீமாவும் இருக்காங்க. சோ வாயு புத்திரனாக பீமான், வாயு புத்திரனாக ஹனுமான், அது போல வாயுனுடைய அம்சமாக மாதுவாச்சாரியர். உடுப்பி அற்புதமான ஒரு க்ஷேத்திரம், உடுப்பி க்ஷேத்திரம் கர்நாடகால. அந்த உடுப்பிக்கு பக்கத்துல பாச்சக க்ஷேத்ரா அப்படின்னு ஒரு அழகான ஒரு கிராமம், இதுதான் மருதாச்சியுடைய பர்த் பிளேஸ். இதுக்கு இது வந்து பாச்சக க்ஷேத்ரா. இமேஜ் தெரியலையோ, ஹரே கிருஷ்ணா, உங்களுக்கு இமேஜ் தெரியுதா பின்னாடி? எனக்கு பின்னாடி ஒண்ணும் தெரியல போல இருக்கு. யாருக்காவது இமேஜ் பார்க்க முடியுதா ஷேர் பண்ணிருக்கிறது? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது, ஒருவேளை இப்ப இங்க காமிக்கலையோன்னு நினைச்சேன். ஓகே, சோ இதுதான் மாத்வாச்சாரிய அவதார ஸ்தலம் பாச்சக க்ஷேத்திரம். யாராவது போயிருந்தீங்கன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடலாம். இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா, யாராவது பக்தர்கள் போயிருந்தா சேட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடலாம். போகாதவங்க இந்த ஜூம் இணையதளம் மூலமா பாத்துக்கோங்க. அப்புறம் பிரார்த்தனை பண்ணுங்க, கொரோனா காலம் முடிஞ்சவனே யாத்திரை வந்து இங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும். ரொம்ப அற்புதமான ஸ்தலம், வாழ்க்கையில் ஒருமுறையேன்னு போய் தரிசிக்க வேண்டிய இடம்.
போனா திரும்ப வர மனசு வராது, அதுக்கப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இடம். இங்க இதுல பார்த்தாலே தெரியுது எப்படி அழகா இருக்குன்னு. போனவங்க யாரா இருக்காங்களா? விஜயராணி மாதா இருக்காங்க, அப்புறம் வேற யார் இருக்காங்க? சரி, ரொம்ப அழகான ஒரு ஸ்தலம். இங்க பாக்குற ஒரு சின்ன டெம்பிள் இருக்கு. இந்த நான் வந்து இந்த கர்சர் இந்த ஆரோ மார்க் வச்சு சுத்திட்டு இருக்கும் போது இந்த ஒரு சின்ன டெம்பிள், இது வந்து அனந்தேஸ்வர் மந்திர், அனந்தேஸ்வர் கோயில். இந்த அனந்தேஸ்வர் கோயில்ல துளு பிராமண கம்யூனிட்டி, பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரும் பக்தர், மத்தியகேக பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் பக்தர், உயர்ந்த பிராமணர். மத்தியகேக பட்டா வேதவதி, ரெண்டு தம்பதிகள், அதாவது ரெண்டு பேர் கணவன் மனைவி தம்பதிகள். மத்தியகேக பட்டாவும் ஜெய கிருஷ்ணா, யாரோ அன்மியூட்ல இருக்காங்க, யாரது? மத்தியகேக பட்டையும் பக்தாவும் வேதவதி, இந்த ரெண்டு தம்பதிகளும் இந்த அனந்தேஸ்வர கஷேத்திரத்துல சேவனம் செய்து கொண்டு நீண்ட காலம் பக்தியை பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது, ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்ல. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தவம் இருந்து அனந்தேஸ்வருக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து பூஜைகள் செய்து பிரார்த்தனை செய்து தவமாய் தவம் இருந்து பிறந்த குழந்தை வாசுதேவன் என்று திருநாமம். அவருடைய குழந்தை பெயர் இயற்பெயர் வந்து வாசுதேவன். மாத்வாச்சாரியர் தோன்றியதுக்கான காரணம், எதுக்கு மாத்வாச்சாரியர் தோன்றினாரு, எதனால் வாயினுடைய அம்சமா வந்தாரு, அதற்கான காரணம் என்ன? மாத்வர் அவதாரத்துக்கு முன்னாடி ராமானுஜாச்சாரிய அவதாரத்துக்கு முன்னாடி ஸ்ரீபாத ஆதிசங்கராச்சாரியா, ஆதிசங்கரர் அவதாரத்துக்கு முன்னாடி புத்த அவதாரம், இப்படி அடுத்தடுத்து அவதாரங்கள் ஆச்சாரியர்கள் இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழலுக்கு ஏற்றாற்போல ஆச்சாரியர் அவதாரம் செஞ்சாங்க. அப்போ ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகள் இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு சுமாராத ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், நம்ம எக்ஸாக்டா சொல்லல, ஏறக்குறைய ஒரு 2500 ஆண்டுகள். வேதங்களை மையமா வைத்து கொண்டு நிறைய பேர் மிருகத்தை பலி செய்ய ஆரம்பிச்சாங்க. மிருக வதை யாகத்துல வந்து மிருகத்தை பலியிடலாம், வேதத்திலே சொல்லியிருக்கே, யாகம் செஞ்சு யாகத்துல மிருக குதிரையை பலியிடுறது, பசுவை பலியிடுறது, இந்த மாதிரி யாகத்துல சொல்லியிருக்கே, அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாகத்தை வேதங்களை பாராயணம் செய்யக்கூடிய பிராமணர்கள், வேத விற்பன்னர்கள், கர்மகாண்டம், அதாவது வேதத்தை வைத்து கொண்டு புண்ணிய கர்மாக்களை செய்யறவங்க, இந்த யாகம் பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகம் செய்தா எனக்கு புண்ணிய கிடைக்கும், அந்த புண்ணிய கர்மாவை செய்யக்கூடிய பிராமணர்கள் யாகத்துல நிறைய மிருகங்களை பலியிட்டாங்க. மன்னர்களும் பிராமணர்களும் எல்லோரும் சேர்ந்து தங்களுடைய புலன்ப வாழ்க்கைக்காகவும் உயர்ந்த மேலுலகத்துக்கு ஏற்றம் பெறணும், அப்ப யாகங்கள் செய்து யாகத்துல மிருகங்களை பலியிடுறது மூலமாக தொடர்ந்து இது போல பல்வேறு யாகங்களை செஞ்சாங்க. அப்போ அப்பாவி மிருகங்கள் நிறைய பேர் யாகத்துல பலியிடப்பட்டாங்க, அது வேதத்தை மையமா வச்சுக்கிட்டாங்க. கர்ம காண்டம் செய்யக்கூடிய பிராமணர்கள் பலநோக்கு கர்மம், நான் இந்த யாகம் பண்ண எனக்கு இந்த பலன் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்த்து, பௌதிக தேவைக்காக எதிர்பார்த்து யாகம் செய்யறவங்க வேதத்தினுடைய தாற்பயத்தை விட்டாங்க. வேதத்தினுடைய தாற்பயம் என்னன்னு யாராவது தெரிஞ்சிருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். வேதத்துடைய நோக்கம் என்ன, வேதத்துடைய தாற்பயம் என்ன? பகவத்கீதையில கூட ஒரு ஸ்லோகத்துல பகவான் அழகா சொல்றார், யாராவது பகவத்கீதையில புலி யாரா இருக்கீங்களா, டைகர் இருந்தீங்கன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். வேதத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்றார் கிருஷ்ணா பகவத்கீதையில. ஹரே கிருஷ்ணா. இல்ல, வேதங்களுடைய நோக்கம் வேதாந்தவித் வேதகிருத் வேதைஸ ஸர்வேர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்படவேண்டியவன் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்தவனும் நானே, வேதங்களை தொகுத்ததும் நானேன்னு சொல்றார் பகவான் கிருஷ்ணர். அப்போ வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் அவர்தான், வேதங்களை தொகுத்தும் வேதங்கள் அவரை அடைவதற்காக தான். தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம் பொருள் இன்பம் வீடு, இறுதியில் வீடு பெயர் அடைவதற்கு தான், பகவானுடைய திருப்பாதங்களை சரண் போகிறது தான். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, வேதத்துடைய இறுதி குறிக்கோளை விட்டுட்டு அதுல கர்ம காண்டத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க, பிடிச்சி யாகம் செய்து மிருகங்களை பலிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த மிருகவதை நிறுத்துறதுக்காக பகவான் புத்த அவதாரம் செய்தார். நிந்தசி யஜ்ஞ விதேரஹா ஸ்ருதி ஜாதம் சதய ஹிருதய தரிசித்த பசு காதம் கேசவது தா புத்த சரீரா ஜெய ஜெகதீஷ ஹரே.
भगवान केशवने बुद्धनाग अवतारम सेइदु मृगवधय निपाट्टनर अप्प बुद्धरुडैय कोल्गै निर्वाणम बुद्ध कोल्गै एन्नना इंद उलगम पोय्यानदु आत्मा किडैयादु படைப்பு படைப்பு ஏற்றுக்கொள்றோம் படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது படைப்பாளின் ஒருத்தர் இறைவன் கடவுள் ஒருத்தர் கிடையாது அப்புறம் வேதங்கள் மனுஷங்களால் எழுதிட்டாங்க எல்லாம் புத்தருடைய பிலாசபி நிர்வாண கொள்கை புத்த தத்துவம் நிர்வாண கொள்கை புத்தருடைய பிலாசபி என்னன்னா எல்லாமே சூன்யமானது சூன்யமானது எதுமே இங்க நிரந்தரம் இல்ல இந்த உலகம் பொய் இந்த உலகம் பொய்யானது படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது ஆன்மான்னு ஒண்ணு கிடையாது ஹரே கிருஷ்ணா யாரோ குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருக்காங்களே யாரது இன்னைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் கவனமா கேட்டதா புரியும் கொஞ்சம் தத்துவம் இருக்கும் கதையும் இருக்கும் நீங்க பின்னாடி பேசுனீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியாது ஓகே தேங்க்யூ அப்ப என்ன நடந்துச்சு என்ன பேசிட்டு இருந்தோம் புத்த தத்துவம் புத்தருடைய பிலாசபி என்னன்னா வேதம் கிடையாது வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதினது அப்புறம் கடவுள் ஒருத்தர் கிடையாது ஆன்மான்னு ஒண்ணு கிடையாது எல்லாமே சூன்யமானது அப்புறம் படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது புத்தர் மட்டும்தான் ஒரே வழி நம்ம நம்ம இந்த ஜட வாழ்க்கை துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி புத்தர் தான் அவர் தவிர அவர் வழி இல்லை இந்த மாதிரி எல்லாம் அவருடைய கொள்கை புத்தருடைய கொள்கை அப்ப என்னாச்சுன்னா வேதனா மானினா பௌத்த ஹொயில நாஸ்திக் புத்தருடைய தத்துவத்தை பின்பற்றவங்கள நாத்திகர்கள் ஆயிட்டாங்க கடவுள் கிடையாது வேதம் கிடையாது அந்த இடத்துல அந்த நேரத்துல புத்தர் வந்து அப்படி சொல்லலைன்னா யாரும் வேதத்தை நிராகரிச்சிருக்க மாட்டாங்க வேதத்தினுடைய தாத்பரியத்தை விட்டுட்டு புலன்பமான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் யாகத்துல மிருகத்தை பலியிடுறது வேறு கிரகத்துக்கு போகணும் உயர்ந்த கிரகத்தை அடையணும் புண்ணிய கர்மாக்களை சேர்த்திக்கணும் அப்படிங்கிற பௌதிக சுயநலத்தினால பௌதிக ஆசையினால நிறைய பேர் மிருகங்களை யாகத்துல பலியிட்டார் அப்ப அந்த மிருகவதை அகிம்சை கொள்கையை ஸ்தாபனம் செய்யறதுக்காக புத்தர் அவதாரம் செய்து அந்த நேரத்துல வேதத்தை நிராகரிச்சிட்டார் அப்ப புத்த கொள்கை நாஸ்திகம் வேதன மானினா சைத்தன்ய மாப்பு சொல்றார் வேதன மானினா பௌத்த கொயில நாஸ்திக் புத்த கொள்கை நாஸ்திக தத்துவம் அந்த நேரத்துல அந்த தத்துவம் தேவைப்பட இருந்தது இந்த மிருகவதை நிப்பாட்டுறதுக்காக நிந்த சியஜ விதே ரஹா சுமதி ஜாதம் சதயகிருத யதர்ச்சி தபசுகாதம் சரி அப்ப என்ன ஆயிடுச்சு வேதங்களை நிராகரிச்சாங்க எல்லோரும் புத்த தத்துவத்தை தீவிரமா பின்பற்ற ஆரம்பிச்சாங்க பார் எங்கும் உலகம் முழுவதும் புத்த தத்துவம் பரவ ஆரம்பிச்சது சைனா ஜப்பான் தாய்லாந்து இந்தியா எல்லா நகரங்களும் ஸ்ரீலங்கா மலேசியா பல இடங்கள்ல புத்த தத்துவம் பரவ ஆரம்பிச்சு இப்படி உலகம் முழுதும் புத்த தத்துவம் பரவ ஆரம்பிச்சது ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாஸ்திகர்களா மாறிட்டே வந்தாங்க நாஸ்திகர்களாயிட்டே வந்தாங்க அப்போ திரும்பியும் வேத கொள்கையை ஸ்தாபனம் செய்யணும் ஆனா அதை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி பண்ணணும் இப்ப என்ன ஆயிடுச்சு புத்தர் அவதாரம் பண்ணதுனால எல்லாரும் நாஸ்திகன் ஆயிட்டாங்க ஆனா அகிம்சை நின்று போச்சு அகிம்சை பண்ண அது இம்சை உயிர்வதை நின்று போச்சு மிருகவதை நின்று போச்சு எல்லாம் அகிம்சையை ஃபாலோ பண்ணாங்க எல்லாரும் அகிம்சை கொள்கையை பின்பற்றினாங்க மிருகவதையெல்லாம் நின்று போச்சு ஆனால் வேதங்களை நிராகரித்து விட்டார்கள் வேதங்கள் நிராகரிக்கப்பட்டால் என்ன ஆகும் தர்மே நகீனா பசுபி சமானா விலங்குகள் போல வாழ ஆரம்பிச்சிருவாங்க யார் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் வாழலாம் ஒரு வரைமுறை கிடையாது ஒரு வழிகாட்டுதல் கிடையாது எப்படி வேணாலும் வாழலாம் அப்ப என்ன ஆச்சு திரும்பி வேதத்தை ஸ்தாபனம் செய்யணும் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி பண்ணணும் சடனா ஒண்ணுமே இல்லைங்கிறவன்ட்டு போய் பகவானுடைய கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அவர் மேல அன்பு செய்யறது கிருஷ்ண பிரேமம் தான் உயர்ந்தது அப்படின்னு கடவுள் இல்லை கடவுள் இல்ல ஆன்மா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில போய் அந்த நேரத்துல கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமன் அது வேதத்துல சொல்லியிருக்கு அப்படிலாம் சொன்னா நாங்க வேதமே இல்லைன்னு சொல்றோம் நீங்க வேதத்துல சொல்லியிருக்குன்னு சொல்றீங்களே வாதம் செய்வாங்க அதனால அந்த நேரத்துல கிருஷ்ண பக்தி எல்லாம் ஸ்தாபனம் செய்ய முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஜனங்க ரொம்ப கீழ்நிலையா போயிட்டாங்க மிருகவதை பண்ணிட்டு இருந்தவங்கள மிருகவதை நிப்பாட்ட வச்சு அகிம்சை கொள்கையை பின்பற்ற வைத்தார் புத்தர் அப்ப என்னாச்சு திரும்பி வேதத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அதனால பகவான் என்ன பண்ணாரு தனக்கு மிக பிரியமான வைஷ்ணவானாம் யதாசம்பு முதல் தரமான வைஷ்ணவர் மகாதேவர் அவரை அழைத்து பூலோகத்துல போய் மாயாவாதத்தை பிரச்சாரம் செய்ய சொன்னார் மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மை ஏவ விகிதான் தேவி கலோ பிராமண்ண மூர்த்தினா ஓ தேவி நான் கலியுகத்துல போய் மாயாவாதம் பிரச்சாரம் செய்ய போறேன் இது பகவானுடைய கட்டளை இது ரொம்ப கடினமான ஒரு சேவை
ஏன்னா பக்தர்களுக்கு பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய முடியாது. அது அவங்களுக்கு வந்து அந்த உயிர் உடம்புலேருந்து உயிரை பிரித்து ஒரு நடைப்பண்ண போற ஆயிடும். ஏன்னா பகவான் பக்தருடைய ஹிருதயம் பக்தர் ஹிருதயத்தில் பகவான் குடிகொண்டிருக்கிறார். அந்த பரம புருஷோத்தமனே ரூபம் கிடையாது, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றது பெரும் அபராதம் அது. அதனாலதான் சைத்தன்ய மகாபுரு சொல்ற மாயாவாதி கிருஷ்ண அபராதி. இப்ப மாயாவாதிக்கும் பௌத்தவாதிக்கும் என்ன வித்தியாசம்? பௌத்தவாதி நாஸ்திக், பௌத்தவாதி நாஸ்திகன், ஆனா மாயாவாதி ஆஸ்திகன் தான், ஆனா கிருஷ்ண அபராதி. ஏன் கிருஷ்ண அபராதி? அவன் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனாக ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப ஆதிசங்கராச்சாரியர் என்ன பண்ணார்? ரொம்ப கஷ்டமான ஒரு சேவை, பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும். மாயாவாதம் அசத் சாஸ்திரம், சாஸ்திரம் தான் மாயாவாதம், ஆனா உண்மை இல்லாத சாஸ்திரம் அசத் சாஸ்திரம். மாயாவாதம் அசத், சத் அப்படின்னா உண்மை, அசத்னா உண்மை இல்லை. மாயாவாதம் அசத் சாஸ்திரம் பிரச்சன்யம் பௌத்தமுச்சதே, என்னால பிரச்சாரம் செய்யப்பட்டது தேவி, பௌத்த கொள்கையை முறியடிச்சு மாயாவாதம் ஸ்தாபனம் செய்யப்பட்டது. மையேவ நானே விகிதான் தேவி, கலியுகத்துல பிராமண மூர்த்தினா ஒரு பிராமண குலத்துல பிறந்து மாயாவாதத்தை ஸ்தாபனம் செய்வேன். ஆதிசங்கரர் பாரதம் முழுவதும் பிரயாணம் செய்து நான்கு திசையில் நான்கு மடங்களை நிறுவி பௌத்த கொள்கையை முறியடித்தார். தெற்கே சிங்கேரி மடம் என்றும், வடக்கே பத்ரிகாசிரமத்துல ஜோஷி மடம், தெற்குல தெற்கே சிங்கேரி மடம், வடக்குல ஜோஷி மடம், கிழக்குல துவாரகை மடம், மேற்குல கோவர்த்தன் மடம், நான்கு திசைகள்ல பாரதம் முழுவதும் முதல் பாரதம் முழுவதும் பிரயாணம் செஞ்சவர். அப்ப ஹெலிகாப்டரோ ஏரோப்ளைனோ புல்லட் ட்ரெயினோ எல்லாம் கிடையாது, நடந்து போகணும் நடந்து வரணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 வருடங்களுக்கு முன்பாக. அப்பெல்லாம் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எல்லா இடத்துக்கும் நடந்துதான் போகணும். அப்போ ஆதிசங்கராச்சாரியா தெற்கே குமரி முதல் மேற்கே இமயம் வரை, கிழக்கே துவாரகை முதல் வடக்கே மேற்கே ஜெகநாதபுரி வரை நான்கு திசை பிரயாணம் செஞ்சு பெரும் மாயாவாதி உருவாக்குனார். பெரும் மாயாவாத சன்னியாசி, பெரும் மாயாவாதிகள் சன்னியாசிகள் சீடர்கள் இப்படி பிரயாணம் செய்து வேதங்கள் புராணங்கள்லாம் மீட்டு வந்து அதுக்கு மாயாவாதம் கற்பிச்சார். புத்தருடைய கொள்கை என்னது? இந்த உலகம் பொய். ஆதிசங்கர் சொன்னாரு இந்த உலகம் பொய், அவரும் பொய்ங்கிறார். பிரம்ம சத்தியம், பிரம்மன் தான் சத்தியம். புத்த கொள்கை வழியிலேயே போயிட்டு பிரம்மத்தை ஸ்தாபனப்படுது. ஏன்னா புத்தர் பிரம்மத்தை நிராகரித்தார், ஆதிசங்கர பிரம்மத்தை கொண்டு வந்தாரு, ஆனா புத்த கொள்கையிலேயே போய் அந்த வழியிலேயே போய் அந்த ட்ராக்லேயே போய் மாயாவாதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த உலகம் பொய். கரெக்டு தான், புத்தர் சொல்றது உண்மைதான், இந்த உலகம் பொய், ஆனா அந்த பிரம்மமே சத்தியம். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம். சர்வம் கலோஹிதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. புத்தர் என்ன சொன்னாரு? படைப்பாளியே கிடையாதுனர். ஆனா ஆதிசங்கர் சொல்றாரு படைப்பாளி உண்டு, அவர் பிரம்மம், நானும் பிரம்மதான். நான் என்னை உணர்ந்து விட்டால் நானும் பிரம்மமாகி விடுவேன். அப்புறம் நான் வேறு, அந்த பிரம்மம் வேறு அல்ல. சர்வம் கலோஹிதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்தில் தொடங்கி எல்லாம் பிரம்மத்துல முடியும். இதுதான் மாயாவாதம். அப்ப ஆதிசங்கராச்சாரியர் வலுவாக மாயாவாதத்தை ஸ்தாபனம் செய்தார். இப்ப என்னாச்சு? வேதங்களை ஏற்றுக்கிட்டாங்க. உபநிஷத்து எல்லாத்துக்கும் அற்புதமான வியாக்கியானம் அருளினார். மாயாவாத வியாக்கியானம், உபநிஷதங்கள், வேதாந்த சூத்திரம், வேதங்கள் எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்து, பகவத்கீதை முதல் விளக்கம் கொடுத்து எல்லோருக்கும் மாயாவாத கொள்கையை போதிச்சார். இப்ப என்னாச்சு? கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க பிரம்மத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆன்மா இல்லைன்னு சொன்னவங்க ஆன்மாவை ஏற்றுக்கொண்டார்கள், பிரம்மமே சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தவறான பாடல் கற்பிக்கப்பட்டது, தானே இந்த பிரம்மம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆதிசங்கருடைய காலம். அவர் வந்து புத்த கொள்கையை முறியடிப்பதற்காக அவ்வாறு செயல்பட வேண்டியிருந்தது. அது அவருக்கு ஒரு கஷ்டமான ஒரு சேவை. இதெல்லாம் செய்தாலும் ஆதிசங்கர ஆச்சாரியர் திருப்தி இல்லை அவருக்கு. நான் பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகள் பாடல்கள். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி தக்ஷதி துக்ருங்கருணே. சும்மா டுக்ருங்கருணே டுக்ருங்கருணேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காதிங்க, நேரம் வீண்டா. கோவிந்தனுடைய நாமத்தை பாடுங்க. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, கோவிந்தனுடைய நாமத்தை பாடுங்க. கீதா மகாத்மியத்துக்கு அற்புதமான வாக்கியானம் வருளி, கீதையினுடைய மகாத்மியத்தை சொல்லும் போது, ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏவோ நாமா தஸ்ய ராமானியானி ஏகோ சேவா தஸ்ய சேவசிய சேவா தேவசிய சேவா. ஒரே ஒரு சாஸ்திரம் பகவத்கீதை, ஒரே ஒரு பகவான் கிருஷ்ணர், ஒரே ஒரு நாமம் அவருடைய ராமநாமம்,
ஒரே ஒரு சேவனம் அவருக்கு செய்யக்கூடிய சேவனம். இதெல்லாம் வலுவாக ஸ்தாபனம் செய்தார் ஆதிசங்கராச்சாரியர். ஆனா என்ன நடந்துச்சு, அவரு மாயாவாத அவர் சொன்ன மாயாவாதத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. அவருடைய அல்டிமேட் கோல், அவருடைய இறுதி போதனையை விட்டுட்டாங்க. ஒட்டுமொத்தமா மாயாவாதம் பேசியிருந்தாலும் ஆதிசங்கராச்சாரியா அவருடைய இறுதி போதனை என்னது, பகவான் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமன், அவருடைய நாமத்தை பாடணும், அவருடைய நாமத்தை ஜபிக்கணும், இதெல்லாம் சொன்னார். ஈவன் அவர் அன்னை அவர் அம்மாவை கூட கோவிந்த நாமம் உச்சரித்து பகவானோட தரிசனம் செய்ய வைத்துதான் அவருக்கு மோட்ச பிராப்தி கொடுத்தார். மாயாவாதம் பேசினவரு அவங்க அம்மாவுக்கு பகவானுடைய தரிசனம் கொடுத்து மோட்ச பிராப்தி கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு பக்தர் அவரு. ஆனா அவர் வந்த சூழ்நிலை மாயாவாதம் பேச வேண்டியிருது. இப்படி ஆதிசங்கராச்சாரியா பௌத்த கொள்கையை முறியடித்து மாயாவாதத்தை வலுவாக ஸ்தாபனம் செய்தார். அவருக்கு பின்பு வந்த ராமானுஜாச்சாரியர் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பாக ராமானுஜாச்சாரியா, ராமானுஜாச்சாரியர் ஆதிசங்கர் வழியிலேயே போய் விசிஷ்டா அத்வைதம், அத்வைதத்திலிருந்து வேறுபடுத்தி பகவானுடைய தனித்தன்மையை ஸ்தாபனம் செய்தார் ராமானுஜாச்சாரியர். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றல்ல, ஜீவன் வேறு பரமன் வேறு, ஜீவன் வந்து பரமனுடைய சிறிய அம்சம், இந்த உலகம் பொய்யல்ல உண்மை, இந்த உலகம் பொய்யானதுன்னு சொல்றாங்க அது பொய்யல்ல உண்மை, தற்காலிகமானது, இது உண்மை ஆனா தற்காலிகமானது. இப்படி பகவானுடைய தனித்தன்மையை ஸ்தாபனம் செய்து வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் செய்து 108 வைணவ தலங்கள் எல்லாம் வழிபாடு முறை ஏற்பாடு செய்து பக்தி ஆச்சார அனுஷ்டானம், பகவானை எப்படி விக்கிரக ரூபத்தில் ஆராதிப்பது, அவர் எப்படி வழிபாடு செய்வது, பண்டிகைகளை எப்படி கொண்டாடுவது, பல்வேறு ஆச்சார அனுஷ்டானங்களை ஸ்தாபனம் செய்தார் ராமானுஜாச்சாரி. ஆனாலும் இன்னும் வலுவாக ஸ்தாபனம் செய்யப்பட வேண்டும் வைஷ்ணவம் இன்னும் வலுவாக ஸ்தாபனம் செய்யப்பட வேண்டும், ஜீவனுக்கும் பரமனுக்குள்ள வித்தியாசம் இன்னும் வலுவாக ஸ்தாபனம் செய்யப்பட வேண்டும், அதிலிருந்து மாயாவாதத்திலிருந்து முற்றிலும் விலக்கி காமிக்கணும் அப்படின்னு மாத்வாச்சாரியுடைய கொள்கை துவைதம் 2. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் தத்துவமா தான் இருக்கும், பக்தர்கள்லாம் தூங்கிடாதீங்க. ஸோ முதல்ல புத்த கொள்கை என்னது பார்த்தோம், யார் ஞாபகம் வச்சிருக்காங்க புத்த கொள்கை என்னது, யாரா தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. சூன்யவாதம், ஆதிசங்கரோட தத்துவம் அத்வைதம், மாயாவாதம் மாயாவாதம், ராமானுஜருடைய தத்துவம் விசிஷ்ட அத்வைதம், மாத்வாச்சாரியுடைய தத்துவம் தைதம் தைதவாதா. நீங்க ஒரு ஆச்சாரியுடைய படமும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆதிசங்கர் ஒரு விரல காமிச்சிருப்பார், ஒண்ணுதான் ஜீவனும் பரமனும் ஒண்ணுதான், அதுதான் அத்வைதம். அத்வைதம்னா வேறு வேறு இல்ல, ஜீவனும் பரமனும் ஒண்ணு. ஆனா மத்வாசருடைய புகைப்படம் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு விரல காமிச்சிருப்பார். இந்த ரெண்டு விரலுடைய அர்த்தம் வேறு வேறு, ஜீவனும் வேறு பரமன் வேறு, ஜீவாத்மா பரமாத்மா ஒருபோதும் ஒன்றாக முடியாது, ஜீவன் ஒருபோதும் பரமனாக முடியாது, ஜீவன் வேறு பரமன் வேறு என்பது வலுவாக ஸ்தாபனம் செய்தார். இதற்கு முன்பாக ராமானுஜாச்சாரியர் வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் செய்தார், அவர் மாயாவாத கொள்கையினுடைய போய் அதிலிருந்து வேறுபடுத்தி காமிச்சார். ஆனா அது இன்னும் மேலும் வலுவாக்க வேண்டும் என்று மாயாவாதமே இல்லாம பண்ணணும், மாயாவாதிகள் மாயாவாத சன்னியாசி அருவாவாதம் இது எல்லாமே இல்லாம பண்ணி எல்லாத்தையும் முறியடித்து இன்னும் வலுவாக வைஷ்ணவத்தை வலுவாக ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் மத்வாச்சாரியர். அதான் துவைதவாதா 2. அதனால மாத்வாச்சாரியரை பின்பற்றக்கூடியவங்களை துவைதவாதின்னு சொல்லுவாங்க. தத்துவவாதி, தத்துவவாதினா எப்பேற்பட்ட பௌத்தவாதிங்க, எப்பேற்பட்ட சூன்யவாதிங்க, எப்பேற்பட்ட மாயாவாதிகள் வந்தாலும் இவங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமா மாத்வாச்சாரியர் எண்ணற்ற கிரந்தங்களுக்கு விளக்கம் கொடுத்து துவைதத்தை ஸ்தாபனம் செய்து பிரச்சாரம் செய்தார். ஆதிசங்கருக்கு அப்புறம் பாரதம் முழுவதும் பிரச்சாரம் செய்த அடுத்த ஆச்சாரியர் மாத்வாச்சாரியர். சோ ரொம்ப அழகான ஒரு லீலை மாத்வாச்சாரியருடையது. சோ இங்க பாஜக க்ஷேத்திரம், இந்த இடத்துலதான் அவர் தோன்றினார். ரொம்ப அழகான இடம், இந்த இடத்துல நிறைய குழந்தை பருவ லீலைகளும் செய்திருக்கிறார். மாத்வாச்சாரியா வாயுனுடைய அம்சமா இருந்ததுனால ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அமானுஷ்யமான ஆற்றல் படைத்தவர், அமானுஷ்யமான ஆற்றல். இப்ப நம்மகிட்ட எல்லாம் வாழைப்பழம் கொடுத்தா 2 பழம் 3 பழம் சாப்பிடலாம். மாத்வாச்சாரியருக்கு அவங்க சீடர்கள் வாழைப்பழம் கொடுத்தாருன்னா ஒரு தார் அப்படி கிட்டத்தட்ட 150 பழம் சாப்பிடுவார் ஒரே ஷாட்ல. பால் என்ன பண்ணுவோம் நம்ம, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கிளாஸ் சாப்பிடலாம், இல்ல ஒரு 2 கிளாஸ் சாப்பிடலாம். மாத்வாச்சாரியர் ஒரு பெரிய கேன்ல தான் பாலை குடிப்பார். சோ இப்படி சில நேரங்களில் அமானுஷ்யமான ஆற்றல், சூப்பர் ஹூமன் நேச்சர் பவர்னு சொல்லுவாங்க. என்னது, நீச்சல் பண்றது, மலை ஏறுறது, சண்டை குஸ்தி போடுறது, பெரும் எக்ஸ்பர்ட் அவர். குஸ்தி சண்டை, மலை ஹில்ஸ் கிளைம், மலை ஏறுவது, ரெஸ்லிங் மேட்ச்,
அப்புறம் ஸ்விம்மிங்கு இந்த மாதிரி பல மல்டி டேலண்ட் ஆச்சாரியா அவர், சூப்பர் ஹூமன் பவர். ஸோ எப்படி அவருடைய குழந்தை பிராயத்திலே நிறைய அற்புதங்கள் லீலைகள்லாம் நடந்து இந்த பாஜக கஷேத்திரத்துல. இங்க நீங்க ஒரு புளிய மரம் பாக்குறீங்க இல்லையா, எனக்கு பின்னாடி ஒரு புளிய மரம் இருக்கு பாருங்க. இந்த புளிய மரத்துக்கு அடியில ஒரு நாள் ஒரு விளையாடிட்டு இருந்தார் சின்ன குழந்தை வாசுதேவன், அப்புறம் 4-5 வயசு இருக்கும். அப்போ விளையாடிட்டு இருக்கும் போது அவருடைய தந்தையார் வந்து ஒரு சின்ன கடன் பட்டு விட்டார். அப்ப கடன்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுல வந்துட்டு, ஐயா நீங்க எப்ப கடனை திருப்ப தர போறீங்க சொன்னாரு. கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணுங்க, நான் திருப்பி தர்றேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் கடன்காரர் சொல்றாரு, நான் எவ்வளவு தடவையா வந்து வந்து போவேன், நீங்க கடன் வாங்கினது நீ திரும்பி தரவே இல்லையே. அன்னைக்கு இந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தவர் என்ன பண்ணார், வாசுதேவன் மாதவாச்சாரியர் விளையாடிட்டு இருந்தவர் அந்த புளிய மரத்துக்கு அடுத்து சில புளியங்கொட்டைகள் எடுத்துட்டு வந்தார். புளியங்கொட்டை என்ன, அவங்க அப்பா கிட்ட அந்த நபர் பேசிட்டு இருக்கிறது ஒரு காதல் விழுந்தது. இங்க விளையாடிட்டு இருந்த குழந்தை, இந்த இடம்லாம் இப்பயும் இருக்கு, நீங்க இது வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்காகவும் நான் ஏதோ இமேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசல, இது உண்மையாலும் இங்க காணக்கூடிய அனைத்து சித்திரமும் கிட்டத்தட்ட ஒரு 800 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த 800 வருஷமா அந்த புளிய மரம் இன்னும் அப்படியே இருக்கிறது, ஒரு மாற்றமும் இல்லை. அந்த இடமெல்லாம் 800 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ சற்றும் மாறாமல் அது அவ்வாறே அங்க இருக்கு, அந்த தாமம் அழகான ஒரு க்ஷேத்திரம். அப்ப இந்த புளிய மரத்துக்கு அடியதான் விளையாடிட்டு இருந்தாரு, கொஞ்சம் புளியங்கொட்டைகள் எடுத்துட்டு வந்தார். புளியங்கொட்டைகள் எடுத்துட்டு வந்துட்டு அந்த அப்பா கிட்ட கடன் கேட்டு அவர்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும், சின்ன பையன் 5 வயசு தான், உனக்கு புரியாதப்பா நாங்க பெரியவங்க பேசுறோம். இல்ல இல்ல, நீங்க அப்பாட்ட ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, என்ன கேட்டீங்க, உங்க அப்பா எனக்கு பணம் தரணும் கேட்டுட்டு இருந்தேன், கையை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன்காரன் கையில, கடன் கொடுத்தவன் கையில அந்த புளியங்கொட்டையெல்லாம் வச்சார். அவன் கைக்கு அந்த புளியங்கொட்டை போனது அப்படி கோல்டு காயினா மாறிடுச்சு. அந்த அவனுடைய கைக்கு அந்த புளியங்கொட்டை போன உடனே அது கோல்டு காயினா மாறிடுச்சு. அவங்க தந்தையாருக்கு பெரும் ஆச்சரியம், எப்படி இந்த மாதிரி ஒரு மகன் எனக்கு, இது முழுக்க முழுக்க அந்த அனந்தேஸ்வருடைய ஆசீர்வாதம் தான், இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான குழந்தை விளையாடிருந்த புளியங்கோட்டையை எடுத்துட்டு வந்து கோல்டு காயினா மாத்தி கொடுத்துட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு இது பால்யத்தில் நடந்த ஒரு அதிசயமான ஒரு லீலை, 5 வயசு இருக்கும்போது நடந்தது. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த இதுதான் அவங்க வீடு, அவங்களுடைய அந்த வீட்டினுடைய ஒரு இந்த சைடு என்ட்ரன்ஸ் இது. இதுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வேற இருக்கு, முன்னாடி ஒரு நுழைவாயில் இருக்கு, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இமேஜ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். அது காணும், இது உடுப்பி சேத்திரம் செகண்ட், இது மட்டு வியாசதே. ஓகே, ஸோ அவங்களுடைய அந்த அந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு இது, இந்த இந்த மாதிரி தான் இருக்கு. இது இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இது பேக் சைடு ஆக்சுவலி. அது பக்கத்துல ஒரு சின்ன அழகான குளம், இதுக்கு வாசுதேவ தீர்த்தம்னு பேர். இந்த தீர்த்தத்துக்கு அவங்க அன்னையார் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்குலாம் ரொம்ப தூரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்ப இவரு அம்மா சின்ன குழந்தை விளையாட்டு இருந்தாரு, பார்த்துட்டே இருந்தாரு, அம்மா எங்க போயிட்டு வரா, ரொம்ப நேரம் கழிச்சு வர்றாங்க. கேட்டாங்க, எங்கம்மா போயிட்டு வந்த, வாசுதேவா நம்ம குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதான் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்தேன். அப்ப அம்மா அவ்வளவு தூரம் போய் எடுத்துட்டு வராங்கன்னு இங்க அழகா ஒரு ஒரு டிக் பண்ணாரு, ஜஸ்ட் ஒரு பாதத்தை ஊனி இந்த இடத்துல ஒரு ஊற்று மாதிரி வந்தது. இப்படி அழகான ஒரு தீர்த்தம், இதுக்கு வாசுதேவ தீர்த்தம், வாசுதேவர் குழந்தை, அதாவது மாதவாச்சாரிய ஏற்படுத்தினால இந்த இடத்துக்கு வாசுதேவ தீர்த்தம் பேர். இப்படி குழந்தை ரொம்ப அதிசயம், இந்த இவங்க பெற்றோர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த குழந்தை என்ன பண்றான், எப்படி இதெல்லாம் நடக்குது, எல்லாம் அந்த அடந்தேஸ்வருடைய அனுகிரகத்தெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த குழந்தை மேல அவ்வளவு பிரியம் அவங்களுக்கு. தவம் இருந்து பெற்ற குழந்தை, தவமாய தவம் இருந்து 12 ஆண்டுகாலம் குழந்தையே இல்லாம அடந்தேஸ்வரை ஆராதனை செய்து பிறந்த குழந்தை, இந்த புளிய மரத்து கோட்டைய கோல்டு காயினா மாத்தினாரு, இந்த குளத்தை அழகா உண்டு பண்ணாரு. அப்புறம் ஒரு நாள் இதுக்கு பக்கத்துல நிறைய மாத்துவாச்சாரியுடைய இந்த பாச்சக இடத்துக்கு பாச்சகா கஷேத்திரம்னு பேரு. இந்த கஷேத்திரத்துக்கு பக்கத்துல நிறைய லீலைகள் நடந்திருக்கு. இது வந்து ஒரு காலத்துல பரசுராமர் வாழ்ந்த ஸ்தலம், பரசுராமர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். பரசுராமர் பரசுராமர் 4 அஸ்திரம் வச்சிருந்தார், கோடாரி, அப்புறம் வில்லு, அப்புறம் கதை, அப்புறம் அம்பு. இந்த 4 அஸ்திரத்தை கொண்டு அங்கு 4 தீர்த்தங்கள் பண்ணார் பரசுராமர். அங்க தங்கி இருந்த பொழுது இந்த பாஜக கஷேத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு ஹில் இருக்கும், சின்ன சின்ன ஹில்ஸா இருக்கும், குன்றுகளா இருக்கும். அந்த குன்றுகளை அடுத்து அடுத்து தீர்த்தங்கள் இருக்கும். பரசுராமருடைய கதையிலிருந்து வந்த தீர்த்தம் கதா தீர்த்தம், அப்புறம் பான தீர்த்தம், பானம், பானம்னா அம்பு. சோ பானத்திலிருந்து வந்தனால பான தீர்த்தம், கதா இதம் கொண்டு வந்ததுனால கதா தீர்த்தம், வில்லிலிருந்து வந்தனால வில் தீர்த்தம், அப்புறம் கோடாரிலிருந்து வந்தனால அந்த அந்த தீர்த்தம் பரசு தீர்த்தம்.
இந்த மாதிரி நாலு தீர்த்தங்கள் உண்டு. அந்த அதை சுத்தி அங்க பக்கத்துல ஒரு சின்ன குன்று, ஒரு சின்ன ஹில்ஸ் இருக்கும். ஆக்சுவலி அங்கதான் ஒரு ஒரு நாள் விளையாடிட்டு இருக்காரு சின்ன குழந்தையில, அப்படியே அங்கேயும் மலையில ஓடி போய் விளையாடிட்டு இருந்தாரு. அப்ப சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. சாப்பிட நேரம் வந்தோடனே அம்மா வந்து வெளியில வந்து கூப்பிடுறாங்க, வாசுதேவன் எங்க இருக்கான், வாசுதேவா வாசுதேவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் இது இந்த கோயிலுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், அனந்தேஸ்வர் டெம்பிளுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். சோ வாசுதேவா வாசுதேவான்னு கூப்பிடுறாங்க. இவர் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஹில்ல விளையாடிட்டு இருந்தார். அப்போ அங்க ஒரு அசுரன் மணிமான் அப்படின்னு ஒரு அசுரன், ஒரு பெரிய மலைப்பாம்பு ரூபத்துல, பெரிய ஒரு பைத்தான் அனகோண்டா மாதிரி. அனகோண்டா எடுத்துக்கலாம் இல்லையா, அப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். சோ அனகோண்டா போல ஒரு ஒரு பைத்தான், ஒரு பெரிய மலைப்பாம்பு ரூபத்துல ஒரு அசுரன் மணிமான்னு சொல்லி அசுரன். அவன் வந்து வாசுதேவன் குழந்தை, வாசுதேவன் அதாவது மதுவாச்சாரியன், அவரை நோக்கி வேகமா வரான் அவரை கொல்லணும்னு. இவர் என்ன பண்ணாரு, இந்த பக்கம் அம்மா கூப்பிட்டுட்டு இருக்காங்க வாசுதேவா வாசுதேவான்னு, ஒரு காலை வந்து அந்த அசுரன்ல அந்த பாம்பு பாம்பு வடிவில் இருந்த அசுரன் தலையில ஊனி அவனை கொண்டுட்டு அடுத்த ஜம்ப்ல அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். ஒரே ஜம்ப் தான், எப்படி ஹனுமான் வந்து சமுத்திரத்தை கடந்து போனாரோ, எப்படி பீமா வந்து 10,000 யானை பலம் கொண்டிருந்தாரோ, அது போல மாத்வாச்சாரியர் தன்னுடைய பாதத்தை வச்சு அந்த 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 பைத்தான் அந்த மகிமா மணிமான் மணிமாங்கிற அசுரன் தலையில ஒரு ஊனு ஊனி அவனை கீழே தள்ளி அவனை கொன்னுட்டு அங்கிருந்து அடுத்த ஜம்ப்ல அடுத்த ஸ்டெப் ஒரு ஸ்டெப் அந்த அசுரன் தலையில ஒரு அடி, ரெண்டாவது அடி வீட்டுல, ஒரே ஜம்ப் தான். அம்மா கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் அங்க வந்துட்டாரு. இந்த மாதிரி அமானுஷ்யமானது. இதெல்லாம் குழந்தை பருவத்துல இவருடைய பால்ய பருவத்தில் நடந்த லீலைகள், அவருடைய குழந்தை பிராயத்துல நடந்த லீலைகள் எல்லாம். அப்புறம் குருகுல அபியாசம், குருகுலத்துல படிக்க போனார். ஒரு ஆறு அஞ்சு ஆறு வயசு ஆனதுக்கு அப்புறம் வாசுதேவரை குருகுலத்துல சேர்த்தாங்க. அச்சுத பிரேக்ஷா அப்படின்னு ஒரு டீச்சர் குரு, அச்சுத பிரேக்ஷா. அவர் ஒரு மாயாவாதியும் கூட. அவர் ஒரு குருகுலம் நடத்திருந்தார் அந்த பிராமணர், அந்த பண்டிதருடைய குருகுலத்துல போய் சேர்ந்துட்டார். குறுகிய காலத்திலேயே அந்த குருகுலத்துல சிறந்த மாணவனாக. அப்ப அவருக்கு வந்து பூர்ண பிரக்ய தீர்த்தம்னு தீர்த்தான்னு பேர். அங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் மாத்வ சம்பிரதாயத்துல தீர்த்தர்கள்னு பேர் வச்சிருப்பாங்க, சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் தீர்த்தன்னு பேர். நீங்க இன்னைக்கு கூட பகவத்கீதையில எடுத்து பாத்தீங்கன்னா, நம்முடைய பகவத்கீதையில அறிமுகத்துல 32 ஆச்சாரியருடைய பட்டியல் கொடுத்துப்பார் பிரபுபாதர். கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர். கிருஷ்ணா முதல் முதல் வேதஞானம் கிருஷ்ணருக்கு உபதேசிக்க, கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு உபதேசித்தார் வேதஞானத்தை. வேதஞானம் என்பது பகவான், தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். வேதஞானம் என்பது பகவான் இருந்து இறங்கி வருது. முதல் வேதஞானத்தை பகவான் பிரம்மாவுக்கு உபதேசித்தார். அவ்வாறே அந்த வேதஞானத்தை பிரம்மன் தன் சீடரான நாரதர், நாரதுடைய சீடர் வியாசர், வியாசருக்கு நிறைய சீடர், அதுல ஒருத்தர் மாத்வாச்சாரியர். அப்ப மாத்வாச்சாரியருடைய ஃபாலோவர் சீடர்கள்லாம் பத்மநாப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, அசோப தீர்த்தா, ஜெயதீர்த்தா, அப்புறம் ராகவேந்திர தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, இந்த மாதிரி எல்லாம் தீர்த்தா தீர்த்தான்னு வரும் சன்னியாசிகள் பேரெல்லாம். இவர் குறுகிய காலத்திலேயே குருகுலத்துல பெரும் பண்டிதனாக. அனந்த தீர்த்தா, அனந்த தீர்த்தான்னு ஒரு திருநாமம் உண்டு. இந்த பூர்ண பிரக்ய தீர்த்தா, அவர் சன்னியாசம் எடுக்கும்போது அவருக்கு பூர்ண பிரக்ய தீர்த்தான் பேரு. அதுக்கு முன்பாக அனந்த தீர்த்தான் பேர் குருகுலத்துல. நல்ல அப்படி ஒரு மெமரி, நல்ல ஒரு புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, விஷயங்களை சாஸ்திரங்களை கிரகித்துக் கொண்டு அது உள்ளவாறு திருப்ப சொல்லுவது. குருகுலத்துல படிக்கும் போது அவ்வளவு ஒரு முதல் தரமான மாணவராக இருந்தாரு மாத்வாச்சாரியர். அப்பயே வந்து பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதினர், பகவத்கீதைக்கு விளக்கம், புராணங்களுக்கு உபநேசனங்களுக்கு எல்லாம் விளக்கம் எழுதி 12 வயசு இருக்கும் அவர் முடிவு பண்ணாரு சன்னியாசம் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த காலத்துல என்னன்னா ஒரு 800 வருஷம் அந்த டைம், ஒரு கிட்டத்தட்ட ஈவன் பக்தி வினோத் தாக்கர காலம் கூட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கூட பால்ய விவாகம் இருந்தது. ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. பெண் குழந்தைக்கு ஒரு 7-8 வயசா இருக்கும், பையனுக்கு ஒரு 10-12 வயசு தான் இருக்கும், கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுல இருப்பாங்க, தான ஒரு இளமை பருவத்தோடனே ரெண்டு பேரும் சேருவாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெண்ணு மனைவி இருக்காங்க அப்படின்னு அந்த பெண்ணை மட்டுமே சிந்திப்பாரு, வேற எந்த பெண்ணையும் சிந்திக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் எனக்கு ஒரு கணவர் இருக்காரு, அவரை மட்டுமே சிந்திக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல இந்த ஒரு விவாகம், பால்ய விவாகம் இருந்தது, குழந்தை பிராயத்திலேயே கல்யாணம் பண்ணி. அப்ப மாதவாச்சியர் என்ன பண்ணாங்க, இனியும் நான் வந்து இல்லற வாழ்க்கையில இருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சன்னியாசம் எடுக்க முடிவு பண்ணார். ரொம்ப அழகான ஒரு லீலை மாத்வாச்சாரிய சன்னியாசம் எடுத்துக்கொண்டது. 12 வயசு தான் இருக்கும் அப்போ. குருகுலத்துல படிச்சுட்டு இருந்தவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. வந்து இந்த மாதிரி நான் சன்னியாசம் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவும் அப்பாவும் கதறி அழுகிறார். கண்ணில் இருந்த அறிவு போல கண்ணீர். எப்பா வாசுதேவா,
நீ நாங்க தவமிருந்து பிறந்த பெற்ற குழந்தை இல்லையா, எங்களை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வருது, அனுமதிக்கவே மாட்டோம், முடியவே முடியாது, அழுகுறாங்க, கெஞ்சுறாங்க, திட்டி பாக்குறாங்க, என்ன நானும் சொல்றாங்க, மாதூர் முடிவு பண்ண நான் சன்னியாசம் எடுத்து போறேன், எனக்கு நிறைய சேவைகள்லாம் இருக்கு, பணிகள்லாம் இருக்கு, நான் செய்ய போறேன். அப்போ அவங்க அப்பா சொன்னாரு, எனக்கு இனி ஒரு மகன் இருந்தாலும் உன்னை அனுப்பிச்சிருவேன், எனக்கு இருக்கிறது நீ ஒரே மகன், இனி ஒரு மகன் இருந்தா கூட நான் இதை யோசிக்க போறது இல்ல, நீ ஒரு மகன் தானப்பா இருக்க. அப்ப மாதூர் சொன்ன, இனி ஒரு பையன் தான் அனுப்பிச்சிருவீங்களான்னு. ஆமா ஆமா ஓகே அப்படி கேட்டுட்டாரு, பேசாம இருந்தாரு. அடுத்த வருஷம் இனி ஒரு குழந்தை வந்தது அவங்களுக்கு, யாருக்கு, மத்திய பட்டாவுக்கும் வேதவதிக்கும். அடுத்த ஆண்டு இனி ஒரு ஆண் மகன் பிறந்தது. உடனே மாதூர் வந்துட்டாரு, நீங்க சொன்னீங்களே எனக்கு இன்னொரு பையனை தான் அனுப்பிச்சிருவேன், இப்ப என்ன அனுப்புங்கன்னு. அப்ப திரும்பி இல்ல இல்ல முடியாது, நீ என்னோட மூத்த மகன், உங்களை எல்லாம் பிரிய முடியாது, நீங்க தவம் இருந்து பிறந்த குழந்தை எல்லாம் அச்சா போச்சுன்னு அழுது புலம்பி திட்டி பாக்குறாங்க, கெஞ்சி பாக்குறாங்க, அழுது பாக்க என்ன சொன்னாலும் மாதூர் மாறுற மாதிரி இல்ல. தென் ஃபைனலி அப்பா காலிலே விழுந்துட்டாரு, காலிலே விழுந்துட்டாரு. ஏய் மதுவா, அது வாசுதேவா என்னை விட்டு போயிடாதரா. அப்ப மதுவாச்சாரியர் சொன்னாரு, எந்த தந்தையும் தன் மகன் காலில் விழமாட்டாங்க, அவர் ஒரு சன்னியாசியா இல்லைன்னா. அப்ப நீங்களே என்ன சன்னியாசியை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சன்னியாசி எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அழகான ஒரு லீலை, பௌதிகத்துல துளி கூட பட்டுதல் அற்ற ஒரு பக்தர்கள் வைணவ ஆச்சாரியர்கள்லாம், ராமானுஜாச்சாரியர், மாதுவாச்சாரியர், பிரபுபாதர், எல்லோரும், ஈவன் சைத்தன்ய மகாபிரபு பகவானே சன்னியாசம் எடுத்துக்கொண்டார் நம்மை போல ஜீவன்களை விடுவிக்கிறதுக்காக. அப்போ நம்மை போல ஜீவன்களை விடுவிக்கிறதுக்காக பெரும் ஆச்சாரியர்கள், மாதுவாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், ராகவேந்திர சுவாமிகள், இவங்கெல்லாம் இளம் வயதிலேயே சன்னியாசம் எடுத்துக்கிட்டு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்தாங்க. நிறைய பால்ய லீலைகள் உண்டு அங்க. இன்னொரு இடத்துல இந்த புளிய மரம் போல இன்னொரு ஒரு ஆள ஒரு ஒரு அரச மரம் உண்டு, ஒரு பெரிய மரம். ஒரு நாள் உடஞ்சு போன ஏதோ குச்சிய வந்து கையில வச்சுட்டு இருந்தாரு. அப்போ அவங்க அப்பா வந்து அப்பா கிட்ட யதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது, நான் வந்து வைஷ்ணவத்தை வந்து இப்ப பிரச்சாரம் செய்ய போறேன், சன்னியாசம் எடுத்துட்டு வைஷ்ணவத்தை பிரச்சாரம் பண்ண போறேன். டேய், நீ வைஷ்ணவத்தை பிரச்சாரம் பண்றதுல இருக்கட்டும், ஒரு ஒரு காஞ்சி போன ஒரு குச்சி எடுத்த, அவங்க அப்பா காஞ்சி போன ஒரு குச்சி எடுத்து இந்த குச்சியை நட்டை வச்சு நீ ஒரு மரமாக்கி காமி, நான் ஒத்துக்கிறேன் நீ வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் பண்ணுவேன். அவங்க அப்பா சொல்லு, இவன் இவன் எங்க போய் வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் பண்ண போறான். சரி, அப்ப சொன்னாரு, ஒரு காஞ்சி போன குச்சி எடுத்து கையில கொடுத்து இதை நட்டு நீ பெரிய மரமாக்கி காமி, நான் ஒத்துக்கிறேன், உன்னால எல்லாம் பண்ண முடியும். உடனே மாதவாச்சாரியர் இந்த காஞ்சி போன குச்சியை வாங்கி அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் உண்டு, இன்னைக்கும் அந்த மரம் அங்க இருக்கு, ஒரு பெரிய மரம், பிரம்மாண்டமான மரம், பல கிளைகளோட கூடிய ஒரு மரம், அந்த குச்சி நட்டு வச்சாரு. அது அப்படியே படர்ந்து விழுந்து ஒரு பெரிய விருட்சம் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு அதிசயத்து போய் பிரமிச்சு போனாரு, இந்த பையன் வந்து சாதாரண பையன் இல்ல போல இருக்கே, அவன் சொல்றதெல்லாம் நடக்குதே அப்படின்னு பிரமிச்சு போனார். அந்த குச்சியை நட்ட உடனே அதோட பெரிய விருட்சமா வளர்ந்து ஒரு பெரிய மரமா நிக்குது. இன்னைக்கு நம்ம போனாலும் அவர் அக்ஷராபக்ஷ அந்த இது என்ன சொல்லுவாங்க, நாமகர்ணா பேரு பேர் சூட்டு விழா, அதுக்கப்புறம் வித்யாரம்பா எழுதுறது, அக்ஷராபக்ஷ அந்த அக்ஷரா அந்த எழுதின கல்லு இன்னைக்கு இருக்கு, அங்க போனா பாக்கலாம். இது கூட நான் அந்த இமேஜ் வச்சிருந்தேனே, இதா இங்க இருக்கு. கீழே அந்த குளத்துக்கு கீழே ஒரு ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் எழுத்து பழகினது இந்த அக்ஷரா. இதே போல இன்னொரு ஸ்டோன் இருக்கு, அது இன்னொரு அழகான ஒரு லீலை. ஒரு நாள் என்னாச்சு, மாதூர் சின்ன குழந்தை, ஒரு 6-7 வயசு தான் இருக்கு, விளையாடிட்டு இருந்தாரு. இந்த விளையாடிட்டு இருந்த குழந்தைய அம்மா கூப்பிட்டு வெண்ணத்தாளி தயிர் இருக்கிற அந்த பானை பால் பானை எல்லாம் மூட சொன்னார். இங்க அந்த இமேஜ் இருக்கு, அந்த இல்லையே வச்சிருக்கனா நிமிஷம் பார்க்கலாம். அது ரெண்டு எஸ் தி ஸ்டோன் யா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு பெரிய ஸ்டோன் இருக்கும், நிறைய பெரிய பெரிய அகலியில பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் இருக்கும். அவங்க அம்மா வந்து அதை ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை மூடி வைக்க சொன்னாங்க. நம்மள என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு தட்டு எடுத்து மூடுவோம். அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ரெண்டு பெரிய ஸ்டோனு, இது சும்மா ஒரு நம்மளை போல உள்ள ஒரு 10 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியும், 10-12 பேர் சேர்ந்து தூக்கணும். அவர் அசாத்தியமா அந்த ரெண்டு கல்லை தூக்கி அந்த பானையெல்லாம் மூடி வச்சிட்டாரு, அந்த அகலிகள் எல்லாம் மூடி வச்சார். அந்த ஸ்டோன்ஸ் அங்க இருக்கு, போனா பாக்கலாம். அந்த ரெண்டு ஸ்டோன்ஸ் இன்னும் அங்க இருக்கு, உடுப்பி அந்த பாஜக சேத்திரத்துல போனா பாக்கலாம் இதெல்லாம். சோ இப்படி இதெல்லாம் இதெல்லாம் குழந்தை பிராயத்தில் நடந்த லீலைகள், இந்த 5-6 வயசு நடந்த லீலை, அமானுஷ்யமான ஆற்றல், அற்புதமான லீலைகள். அப்புறம் குருகுலத்துல படிச்சாங்க, குருகுலத்துல படிச்சு அவருக்கு என்னன்னா வியாச தேவரை போய் சந்திக்கணும், பத்ரிகாசிரமத்துல போய் வியாச மகரிஷியை சந்திக்கணும்னு ஒரு ஆவல் ஒரு மனசுக்குள்ள. ஏன்னா குருகுலத்துல படிச்சது மாயாவாத சன்னியாசி கிட்ட, அவர் யாரு, அக்ஷுத பிரேஷ், அவர் ஒரு மாயாவாதி, சும்மா பேருக்கு அவர்கிட்ட சாஸ்திரம் படிச்சுக்கிட்டாரு. பட் ஆனா மாதவாச்சாரியர் எஸ்டாப்ளிஷ் பண்றது துவைதம், வைஷ்ணவ சித்தாந்தம், தூய்மையான வைஷ்ணவ தத்துவம்.
மாதவ விஜயம் சொல்லி அழகான ஒரு புஸ்தகம் உண்டு, அதுல இந்த கதைகள்லாம் உண்டு. மாதவாச்சாரியா பத்ரிகாசிரமத்துக்கு யாத்திரை போறார், உடுப்பில இருந்து பத்ரிகாசிரமத்துக்கு. அப்ப நடந்துதான் போகணும். அப்ப இந்த முன்பே பேசின மாதிரி புல்லட் ட்ரெயினும் ஃப்ளைட்டோ எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம நினைச்சா இங்க இருந்து நேரா ஃப்ளைட்ல போய் கர்நாடகா போயிட்டு மைசூர்ல இறங்கி அங்க இருந்து ஒரு வண்டி பிடிச்சு போயிடலாம் இந்த இடத்துக்கெல்லாம். ஆனா முன்ன அப்படிலாம் இல்ல, நடந்தே போகணும், நடந்தே வரணும். இவரு வாயு புத்திரனாச்சு, வாயுடைய அம்சமாச்சு, காற்றை விட வேகமா போகக்கூடியவர். அப்போ உடுப்பில இருந்து, அதாவது கர்நாடகால இருந்து அவரு பத்ரிகாசிரமத்துக்கு யாத்திரை, ரெண்டு முறை பத்ரிகாசிரமத்துக்கு யாத்திரை போனார், ரெண்டு முறை நடந்து போனாரு. அது ஃபர்ஸ்ட் டைம் போனது பத்ரிகாசிரமத்துல போய் ஹிமாலயத்துல. அந்த பத்ரிகாசிரமத்துக்கு மேல அப்பர் பத்ரின்னு ஒண்ணு இருக்கு, அந்த அப்பர் பத்ரிக்கு எல்லாரும் போக முடியாது, ரொம்ப தபஸ்விகள் புனிதமான ஆன்மாக்கள் தான் அங்க போக முடியும். அந்த அப்பர் பத்ரியில தான் வியாச மகரிஷி இருக்கார், வியாசதேவர். அப்ப அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஆண்டு காலமோ இல்ல 7 weeks என்னமோ, சம்திங் எக்ஸாக்டா மறந்து. அங்க வந்து தவம் செய்தார், சாப்பிடாம தூங்காம தவம் செய்து விரதம் இருந்து அவர் பிரார்த்தனையை செய்து வியாச மகரிஷி அவர் கண் முன்னே தோன்றினார். மாதவாச்சாரி முன்னாடி தோன்றி மாதவரை ஆசீர்வாதம் செய்து அவருக்கு அனுகிரகம் செய்தார். இப்படி வியாசருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வியாச மகரிஷி அவர் ஆசீர்வதிச்சாரு. அந்த நேரத்துல அவர் எழுதிய, அவர் வியாக்கியானம் அல்லிய பகவத்கீதா, மகாபாரதம், மகாபாரதத்துக்கு விளக்கம் எழுதியிருந்தாரு, பகவத்கீதைக்கு விளக்கம், இது ரெண்டையும் வியாச மகரிஷ்ட காமிச்சாங்க. வியாசர் அதை வந்து அங்கீகாரம் பண்ணார், எஸ் இது கரெக்டா இருக்கு, இந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கு, நீ கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பிளஸ் பண்ணார். தன் வியாச மகரிஷி சந்திச்சு வந்தார். வியாசரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் குருவோடைய சேவனம் எப்படி, அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, எல்லோருக்கும் வைஷ்ணவம், வைஷ்ணவத்தை கொண்டு வந்தார். பெரும் மாயாவாதிகள், பெரும் மாயாவாதிங்க, சன்னியாசிங்க, எப்பேற்பட்ட நபர்களும் அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது. அப்ப அவருடைய விஜயம் ஸ்டார்ட் ஆச்சு. வியாச மகரிஷியை சந்திச்சுட்டு வந்து மகாபாரதம் பகவத்கீதைக்கெல்லாம் வியாக்கியானம் முடிச்சு வியாச மகரிஷியை சந்திச்சுட்டு வந்தாரு. வந்த உடனே பாரதம் முழுதும் பிரயாணம் செய்து எண்ணற்ற பெயர்களை வந்து வைஷ்ணவத்துக்கு மாத்தினார். அதுல கோதாவரி நதிக்கரையில ரெண்டு பெரும் சன்னியாசிங்க, கோதாவரி நதிக்கரையில ஆந்திரா பிரதேசத்துல ரெண்டு பெரும் சன்னியாசி, ஒத்திரு பேரு வந்து சோபன பட்டா, இன்னொரு பேர் சாமி சாஸ்திரி. சோபன பட்டான்னு ஒரு மாயாவாதி சன்னியாசி, சுவாமி சாஸ்திரி, இவங்க ரெண்டு பேரும் அத்வைதத்துல கொடி கட்டி பறந்தவங்க. அத்வைத சம்பிரதாயத்துல, அதாவது சாரீரக பாஷ்யம், சங்கரருடைய சம்பிரதாயத்துல கொடி கட்டி பறந்த மாயாவாதிங்க, பெரும் சன்னியாசி. அப்ப தன்னுடைய விஜயத்தின் போது இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பெரும் தர்க்கம் நடந்தது. தர்க்கத்தோட இறுதியில மாதூர் வந்து மாயாவாதத்தை இல்லாம ஆக்கிட்டார், பொடி பொடியாக்கிட்டார். இந்த சுவாமி சாஸ்திரிகளாகட்டும், சுவாமி சாஸ்திரிகள், அப்புறம் என்ன பேர் சொன்னேன், ரெண்டு பேர் சொன்னேன், சோபனபட்டா சுவாமி சாஸ்திரி, ரெண்டு பேரும் மாயாவாதி சன்னியாசிகள். இவங்க ரெண்டு பேர் கூட வேறு வேறு காலத்துல தர்க்கம் செய்து ரெண்டு பேருடைய மாயாவாதத்தையும் பொடி பொடியாக்கி ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டார். இவங்க ரெண்டு பேருமே மாதூருடைய பிரதான சீடர்களானாங்க. மாதவாச்சாரிய பாதங்களை சரண் புகுந்து மாயாவாதத்தை விட்டு வைஷ்ணவரானாங்க. பின்னாடி ரெண்டு பெரும் சன்னியாசிகள் மாதவ சம்பிரதாயத்துல, பத்மநாப தீர்த்தர் என்றும் நரஹரி தீர்த்தா, நம்மளுடைய பகவத்கீதை கூட அவங்க பேர் இருக்கும். மாதவருக்கு அப்புறம் பத்மநாப தீர்த்தா, நரஹரி தீர்த்தா, அக்ஷோப தீர்த்தா, ஜெய தீர்த்தா, அந்த மாதிரி அந்த லிஸ்ட் பேர் வந்துகிட்டே இருக்கும், அந்த லிஸ்ட்ல நீங்க பாக்கலாம். அப்ப மாதவருடைய சீடர்கள்ல பிரதான சீடர்கள் ஆயிட்டாங்க பத்மநாப தீர்த்தரும் நரகரி தீர்த்தரும். அவங்க எண்ணற்ற வைஷ்ணவ புஸ்தங்கள் விளக்கம் கொடுத்தாங்க, வேதங்களுக்கு, உபநிஷத்துங்களுக்கெல்லாம் வைணவ சித்தாந்தப்படி மாதவருடைய அனுகிரகம், குருவுடைய கருணையினால அற்புதமான வியாக்கியானம் கொடுத்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாதவாச்சாரியர் நிறைய சீடர்கள் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் மாயாவாதிகள், பௌத்தவாதிங்க, சூன்யவாதிகள், அருவாவாதிகள், பல தத்துவாளர்களை வந்து ஜெயித்து அவங்களுடைய கொள்கையெல்லாம் முறியடித்து களங்கமில்லா வைஷ்ணவம், தூய்மையான வைஷ்ணவம், தைதவாதம், அதை ஸ்தாபனம் செய்தார் மாதவாச்சாரியர். அப்ப ஒரு முறை கூட போய் வியாச மகரிஷியை சந்திச்சுட்டு வரணும், ஒரு தடவை பார்த்தது பத்தாது, இனி ஒரு முறை கூட போகணும்னு சொல்லி இரண்டாம் முறை பத்ரிகாசிரமத்துக்கு பிரயாணம் செய்யறார். இந்த முறை சீடர்களும் பின்தொடர்ந்து வராங்க, நாங்களும் உங்க கூட வருவோம், நாங்களும் வருவோம். மாதவர் சொல்ல, வேண்டாம், நீங்க எல்லாம் போங்க, அது ரொம்ப கடினமான பாதை, அது உங்களெல்லாம் வர முடியாது, உங்களெல்லாம் இந்த மாதிரி தவ வாழ்க்கை வாழ முடியாது, நான் மேல அப்பர் பத்ரிக்கெல்லாம் போகணும், அதை உங்களால பண்ண முடியாது. அதுல ஒரு சீடர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கார். மாதவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய அங்கவஸ்திர சதர் எடுத்து சொல்லட்டினார், அவர் காற்றுல போய் தூக்கி கொண்டு ஆசிரமத்துல போய் போட்டார். அவர் அடுத்த நிமிஷம் அவர் ஆசிரமத்துல இருக்காரு, தூக்கி கொண்டாக்கி வீசிட்டார் அவர். சோ இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யமான லீலைகள்லாம் நடக்கும். ஒரு முறை வந்து இந்த மாதிரி சீடர்களோடு விஜயம் போகும்போது
மாதவாச்சாரியர் வந்து பல நகரங்கள்ல பிரச்சாரம் பண்ண சில வழி காட்டு வழியில பிரயாணம் செய்வாங்க. அப்ப கொள்ளையர்கள் சூழ்ந்துகிட்டாங்க. கொள்ளையர்கள் சூழ்ந்த உடனே இவர் தான் நிறைய ரெஸ்லிங் மேட்ச் குத்து சண்டை எல்லாம் தெரியுமே, கொள்ளையர்கள்லாம் விரட்டி அடிச்சிட்டாரு, குத்து சண்டை பண்ணி குத்து சண்டை போட்டார். அதாவது கதாஞ்சேரின்னு ஒரு ஃபைட், அந்த ஒரு ஆர்ட் அவருக்கு தெரியும். அதுல வந்து இந்த ஃபைட் பண்றது ஈஸியா அவங்கள டிஃபீட் பண்ணிட்டார். இனி ஒரு முறை அதே மாதிரி பத்ரிகாசிரம் போகும்போது ஒரு புலி வந்துச்சு, குறுக்க புலி வந்து சீடர்கள்லாம் பயந்து இங்கே அங்கேயும் ஓடுனாங்க. அந்த புலி கூட எல்லாம் சண்டை போட்டார். மாதிரி அமானுஷ்யமான ஆற்றல் வைஷ்ணவ ஆச்சாரியிட்ட எல்லாற்ற சக்திகள் உண்டு, அனைத்து யோக சக்தியும் உண்டு, ஆனா பெரும்பாலும் அதை வெளி காமிக்க மாட்டாங்க. எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் அனைத்து, ஏன்னா வைஷ்ணவ ஆச்சாரிய யோகேஸ்வரனான கிருஷ்ணனுடைய பக்தர்கள், யோகேஸ்வரரான கிருஷ்ணனுடைய பக்தர்களால் என்ன பண்ண முடியாது வைஷ்ணவ ஆச்சாரியர், அவங்க எல்லா அதிசயமும் அற்புதம் பண்ண முடியும். ஆனா அவங்க அது காமிக்கிறது இங்க வரல, அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்றதுக்காக வரல. அவங்க வாழ்க்கையில பல அதிசய அற்புதம் நடக்கும், ஆனா அவங்க மெயினா வந்தது பக்தி மார்க்கத்தை ஸ்தாபனம் செய்ய, தூய்மையான பக்தி கலங்கமில்லா பக்தியை ஸ்தாபனம் செய்யறதுக்காக வந்தது. இப்படி வியாச மகரிஷி ரெண்டாவது முறை தரிசனம் பண்ணாரு. இப்ப வியாசதேவர் எட்டு சாலக்ராம் மூர்த்தி, சாலக்ராம் விக்கிரங்கிறது இந்த உருண்டையா கல்லு மாதிரி இருக்கும், சாலக்ராம் ஷீலா, எட்டு சாலக்ராம் விக்கிரங்கள் கொடுத்து அவர் வழிபாடு செய்ய சொன்னார், ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சார். இப்படி ரெண்டாவது முறை பத்வார் போய் அவங்க குருவை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த குருகுலத்துல இருந்து அசோப தீர்த்தா இருக்கார் இல்லையா, அவர் கூட ஒரு நாள் தர்க்கம் நடந்தது. குரு சீடர் ஆயிட்டாரு, சீடர் குரு ஆயிட்டார். என்ன பண்ணாரு அந்த மாயாவாதி குரு, குருகுலத்துல இருந்த ஆசிரியர் அச்சுத பிரேக்ஷா, அச்சுத பிரேக்ஷாட்ட தர்க்கம் செய்து மாதவாச்சாரியர் வந்து அவரை டிபீட் பண்ணிட்டார். இப்ப என்னாச்சு, குரு வந்து சீடர் ஆயிட்டார் மாதவாச்சாரியருக்கு, மாதவாச்சாரியர் குரு ஆயிட்டார். இதுதான் பகவானுடைய அமானுஷ்யமான லீலை, வைஷ்ணவாச்சாரியருடைய தனிப்பெரும் ஆற்றல். ஒரு பெரும் மாயாவாதியான அந்த மாயாவாத குருவையே வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு அத்வாச்சாரியர், மாதவாச்சாரியர் புருஷோத்தம் தீர்த்தான் அவருக்கு பேர். அதுக்கப்புறம் அவரும் பிற்காலத்துல வைஷ்ணவத்தை வந்து பிரச்சாரம் செய்தார் மாதருடைய சேவையிலிருந்து. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள். அப்பதான் ஒரு முறை உடுப்பியில அந்த மால்பேன்னு ஒரு பீச் இருக்கு, மால்பே பீச், அழகான ஒரு கடற்கரை, அந்த கடற்கரையில அமர்ந்து மாதவாச்சாரிய நாம ஜபிச்சுக்கிட்டு இருக்க, பகவானுடைய நாமத்தை ஜபித்து அப்படியே தியானத்தில் இருக்க. அப்போ துவாரகையில இருந்து ஒரு கப்பல் வருது, அது சமுத்திரத்துல மாட்டிக்குச்சு, சமுத்திரத்துல வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அந்த கப்பல் உள்ள வெளியே வர முடியாம தவிக்குது. மாதவர் பார்த்தாரு, கரையில உட்காந்துட்டு பார்த்தாரு, அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு தன்னுடைய அங்க வஸ்திரத்தை எடுத்து அப்படி சுழட்டினார் காற்றுல. தென் அப்படியே அந்த கப்பல் கரைக்கு வந்தது. அது ஒரு பெரும் வியாபாரி, கப்பல்ல வியாபாரம் பண்ண போனாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த சாதுவோடைய அனுகிரகம் தான், இந்த சாது வந்து தன் அங்கவஸ்திரத்தை சுழட்டி காமிச்சாரு, அதனாலதான் இந்த சமுத்திரத்துல வந்து கப்பல் விடுபட்டு வந்தது, இல்லாட்டி என் உயிரே போயிருக்கும், பெரும் ஆபத்து நடந்துட்டு. அப்ப வந்து பிரார்த்தனை செய்தாரு, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க நான் என்ன சேவைதான் பண்ண தயாரா இருக்கேன், இந்த கப்பல்ல நான் துவாரையிலிருந்து நிறைய ஆபரணங்கள், வைரம் வைடூரியம் முத்து பவளம் மாணிக்கம் நிறைய ஆபரணம் வச்சிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா. அப்ப மாதுரு சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னோட கப்பல்ல ஒரு பெரிய கோபிச்சந்தனை கட்டி இருக்கு, கோபிச்சந்தன் நம்ம நெற்றியில திலகம் போடுறோம் இல்லையா, இந்த கோபிச்சந்தனை கட்டி இருக்கு, அது வேணும்னு. துவாரகையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கப்பல்ல வியாபாரத்துக்கு போறவங்க கப்பல் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பகுதியில கோபிச்சந்தன கல்லு, பெரிய பெரிய கல்லு போட்டு அந்த கட்டி, கோபிச்சந்தனை கட்டி இருக்கு இல்லையா, அதை போட்டு வச்சிருப்பாங்க. இனி ஒரு இடத்துல வியாபாரம் தேவையான பொருட்கள்லாம் போடுறப்ப கப்பல் பேலன்ஸ்டா இருக்கும், ஒரு பக்கம் ஏறி இறங்கி அது தண்ணியில மூழ்காது. அப்ப என்ன சொன்ன, என்ன பண்ணாங்க, இந்த கப்பல்ல ஒரு பெரிய கோபிச்சந்தனை கட்டி இருந்தது, அதை கேட்டார். என்ன இந்த சாது போய் என்கிட்ட என்னன்னாலும் கேட்கலாமே, வைரம் வைடூரியம் மாணிக்கம் போய் கோபிச்சந்திரத்தை போய் கேட்கிறாரு. ஐயா அந்த கோபிச்சந்திரத்தை வந்து தூக்கணும்னா அந்த கப்பல் வந்து வெளியே எடுத்துனா ஒரு 30 பேரா அது வேணும், அவ்வளவு கனமுள்ள ஒரு பெரிய பாறை, அதை தூக்கணும்னா 30 பேர் வேணும்னார். மாதுர் சொன்னார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவர் கப்பலுக்குள்ள போனாரு, தனி நபரை அப்படி அசால்ட்டா தூக்கிட்டார், தூக்கி அந்த அந்த கோபிச்சந்திரன் ரெண்டா முறிச்சாரு. அதுல ரெண்டு அழகான விக்கிரகம், ஒன்று கிருஷ்ணர், இன்னொரு பலராமர். துவாரகையில வந்து ருக்மணி பிராட்டி வழிபாடு செய்த விக்கிரகம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாரகையில துவாரகாதேஷ்ல ருக்மிணி மாதா வழிபாடு செய்த அழகான விக்கிரகம், கிருஷ்ணருடைய கண்கள் தாமரை இதழ் போல அந்த உடுப்பி கிருஷ்ணர், வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான ஒரு கிருஷ்ணர் உடுப்பி கிருஷ்ணர். கையில வந்து ஒரு இந்த தயிர் கடையிற மத்து வச்சிருப்பார், இங்க பாத்தீங்களா, பொதுவா கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, சாரி உடுப்பி கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காரு, கையில மத்து வச்சிருக்காரு. இங்க வந்து அலங்காரம் ரொம்ப அழகா பண்ணுவாங்க, மோகினி அலங்காரம், அப்புறம் ஆயர்குல சிறுவன் போல,
அப்புறம் தசவதாரம் இந்த நவராத்திரியின் போது பத்து விதமான வராகமூர்த்தி நரசிங்கமூர்த்தி வாமனமூர்த்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்வாங்க நவராத்திரி காலத்துல. தென் பத்தாவது நாள் ராமச்சந்திர தேவோத்சவம் அன்றைக்கு மாதவருடைய அவதாரம் அது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த அழகான விக்கிரகம் இதை கண்ட உடனே அற்புதமான பிரார்த்தனை மாதவாச்சியுடைய கண்ணில் இருந்து அருவி போல கண்ணீர் வந்து ரொம்ப அற்புதமான பிரார்த்தனையை செய்து பிரார்த்தனையை செய்து பகவானுடைய தாமரை திருப்படியில விழுந்து நமஸ்காரம் செய்து இந்த விக்கிரகத்தை அழைச்சு வந்து உடுப்பியில நடுவுல ஒரு அழகான ஒரு கோயில் சின்ன கோயில் தான். பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு. தென்னிந்தியாவில வந்து காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் திருப்பதி இதெல்லாம் பெரிய கோயில்கள் பெரிய மாட மாளிகை கோபுரங்கள் பிரகாரங்கள் வானுயர்ந்த சுவர்கள்லாம் இருக்கும். ஆனா உடுப்பி கோயில் பார்த்து ரொம்ப சின்ன கோயில் தான், பெரிய கோயில் ஒன்றும் இல்லை. ஏன்னா மாதவாச்சாரியரை பொறுத்த வரைக்கும் பெரும் கோயில் கட்டி நிர்வாகம் செய்வதை விட பிரச்சாரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தந்தார். தன்னுடைய எட்டு பிரதான சன்னியாசி சீடர்களை எட்டு மடம் அந்த உடுப்பி கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மடம் இருக்கும். அதுல ஒரு நாலு மடம் ஒரு இமேஜ் ஒரு எக்ஸாம்பிள்காக இந்த ஒரு நாலு மடம் இருக்கு. இந்த சுத்தியும் அந்த கோயிலை சுற்றி பிரகாரம் அந்த ரத வீதி அந்த ரத வீதி பிரகாரத்துல எட்டு மடங்கள் அந்த எட்டு மடங்களையும் தன்னுடைய எட்டு பிரதான சீடர்களை வந்து சன்னியாசிகளை நியமனம் செய்து அந்த மடத்தை நிர்வாகம் பண்ண வச்சாரு. வியாச மகரிஷி கொடுத்த எட்டு சாலக்கிராம் சீலம் இந்த ஒரு மடத்துல இருக்கு. ஒரு மடத்துல ஒரு சாலக்கிராம் ஷீலா அதை பிரயஷ்டை பண்ணி சன்னியாசிகள்கிட்ட கொடுத்து வழிபாடு சொன்ன செய்ய வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணருக்கு இந்த டெம்பிளை பராமரிக்கிறது இது சின்ன கோயில் தான். நீங்க கோயிலை பராமரிக்க ரொம்ப ஒன்றும் நேரம் வீண் செய்ய வேண்டாம். ஓரொரு இந்த ரோஸ்டர் முறையில ரொட்டீனா ஆறு மாத காலம் ஒரு மடாதிபதி ஒரு சன்னியாசி விக்கிரகத்தை வழிபாடு செய்வாங்க. அந்த மடத்தில் உள்ளவங்க இன்சார்ஜா இருப்பாங்க. அப்புறம் மற்ற ஏழு மடத்துக்காரங்க பிரச்சாரத்துக்கு போவாங்க. ஒரிசா பீகார் வங்காளம் அசாம் பாரதம் முழுவதும் எட்டு மடத்துல உள்ளவங்க ஏழு மடத்துல இருக்கிறவங்க பிரச்சாரத்துக்கு போயிருவாங்க. ஒரு மடத்துல இருக்கிறவங்க ஆறு மாசம் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுவாங்க. சன்னியாசி காலையில் அவரே வந்து பகவானுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து பூஜைகள்லாம் பண்ணி கண்குள்ளா காட்சியா இருக்கும் அதிர்ஷ்டம் பண்றது. அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு அடுத்த ஆறு மாத காலம் இந்த சன்னியாசி பிரச்சாரத்துக்கு போயிருவாங்க, மற்ற இனி ஒரு சன்னியாசி வருவாங்க. இப்படியே கண்டினியூஸா இந்த ரொட்டீனா மாறி மாறி பண்ணுவாங்க. இதெல்லாம் மாதவாச்சாரியர் ஏற்பாடு செய்த வழிபாட்டு முறைகள். வழிபாட்டு முறைகளை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டு அதாவது ஆச்சார அனுஷ்டானம் உண்டு வழிபாடு உண்டு விக்கிரக சேவை திருமஞ்சனம் எல்லாம் இருக்கும். ஆனா பிரச்சாரத்துக்கு பெரும் முக்கியத்துவம் தன்னுடைய சீடர்கள்லாம் வந்து தத்துவவாதம் இந்த மாதிரி போய் அங்கங்க போய் தர்க்கம் செய்து மாயாவாதிகளையும் பௌத்தவாதிகளையும் சூன்யவாதி இவங்களை எல்லாம் விரட்டி அடிக்கணும். விரட்டி அடிச்சு களங்கம் இல்லாத பக்தி இதை ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய பிரச்சாரத்தின் போது முக்கியமானது. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய கட்டளைகள் அவர் வந்து அவருக்கு பிறப்பிச்ச அவருடைய டீச்சிங்ஸ் அவருடைய போதனை என்னன்னா அதுல ஒரு ஒன்பது பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மெயினா ஒன்பது பாயிண்ட். ஸோ முதல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனால முழுமுதற் கடவுள் இஸ் த அப்சல்யூட் ட்ரூத். கிருஷ்ணா ஹூ இஸ் நோ ஆஸ் ஹரி இஸ் த சுப்ரீம் லார்ட் தன் அப்சல்யூட் ட்ரூத் ட்ரூத் பகவான் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் போதனை. மாதருடைய பிரச்சாரத்துல மாதருடைய சம்பிரதாயத்துல அதனுடைய கண்டென்ஸ்டு அதுல இருந்து எட்டு முக்கியமா ஒன்பது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா போதனைகள் என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அந்த பகவானை வேதங்களால் அறிந்து கொள்ளலாம். வேதங்களை அபியாசம் வேதாபியாசம் செய்வதனால வேதங்களை படிக்கிறதுனால பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி சாஸ்திரம் மூலமாக அவரை அறிந்து கொள்ளலாம். இது இரண்டு. மூன்றாவது இந்த உலகம் பொய்யல்ல ஆனா தற்காலிகமானது. புத்த கொள்கை என்னதே இந்த உலகம் பொய்ன்னு சொல்லுது. மாதவர் என்ன சொல்றாரு இந்த உலகம் பொய் இல்லப்பா ஆனா இது தற்காலிகம். ஏன்னா இந்த உலகம் பகவானுடைய சக்தி. பூமிராப்போ அனலோபாயு கம்மனோர் புத்திரே வச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இது என்னது பிரிந்த சக்தி. அப்ப இது பகவானுடைய பௌதிக சக்தியா இருக்கும்போது இது எப்படி பொய்யா இருக்க முடியும்? இது தற்காலிகமானது. அப்புறம் ஜீவாத்மா ஒருபோதும் பரமனோடு ஒன்றாக முடியாது. ஜீவனும் பரமனும் வேறு வேறு. ஜீவனும் பரமனும் ஒன்றல்ல. ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. ஜீவாத்மாவுடைய சுபாவம் என்னது? பகவானுக்கு சேவனம் செய்வது. இது ஐந்தாவது ஜீவாத்மாவுடைய நேச்சர். த ஜீவார் பை நேச்சர் சர்வன்ட் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். ஜீவனுடைய இயற்கை சுபாவம் பகவானுக்கு சேவனம் செய்யறவங்க. ஆறாவது தேர் ஆர் டூ கேட்டகரிஸ் ஆஃப் ஜீவா லிபரேட்டட் ரிடியூஷன். ரெண்டு விதமான ஜீவ தத்துவங்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க முக்தி அடைந்த ஆத்மாக்கள் இன்னொன்று கட்டுண்ட ஆத்மாக்கள். நித்திய சித்தா நித்திய பத்தா ரெண்டு விதமான ஜீவன்கள் உண்டு.
ஆத்மீக லோகத்துல ஒண்ணு எப்பவுமே வீழ்ச்சி அடையாத ஆன்மாக்கள் அவங்கதான் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மளே எல்லாம் விடுவிக்க வராங்க. நம்ம எல்லாம் வீழ்ந்து விடக்கூடிய வீழ்ந்து விட்ட ஆன்மாக்கள், இந்த மாதிரி வீழ்ச்சி அடையக்கூடிய ஆன்மாக்களும் உண்டு. ரெண்டு விதமான ஆன்மாக்கள் இருக்காங்க, ஒருத்தங்க வீழ்ச்சி அடையக்கூடியவங்க, இன்னொருத்தர் வீழ்ச்சி அடையாதவங்க. அப்புறம் லிபரேஷன் மீன்ஸ் அட்டைன் தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா, தட் இஸ் என்டரிங் டு எட்டர்னல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி சர்வீஸ் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட். முக்தி என்பது பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைவது, அவருடைய நித்தியமான சேவனத்தில் கைங்கரியத்துல போறது, இதுதான் முக்தி. முக்தினா பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைந்து அவருக்கு சேவனம், பக்தி சேவனம் செய்வது. பியூர் டிவோர்ஸ் சர்வீஸ் இஸ் த காஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், தூய்மையான பக்தி தொண்டுதான் பகவானுக்கும் நமக்கும் உறவை ஏற்படுத்தக்கூடியது. பகவான் பக்தன், அவங்களுக்குள்ள இணக்கம் எப்ப ஏற்படும், பக்தி தொண்டாலதான், தூய்மையான பக்தி தொண்டுதான் பகவானுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. இப்படி ரொம்ப அழகழகான போதனைகள் அவருடைய டீச்சிங்ல, சில சில துளிகள் அற்புதமானது. ஸோ இப்படி மாதவாச்சாரியா வாஸ் டிராவல்டு, பாரதம் முழுதும் பிரயாணம் செஞ்சு இந்த எட்டு மடங்கள் உள்ள சன்னியாசிகளை நிறுவி அவங்க மூலமா பிரச்சாரம் செய்து தூய்மையான வைஷ்ணவம் தைதவாதத்தை ஸ்தாபனம் செய்தார். கலப்படமில்லாத வைஷ்ணவம், ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றல்ல, ஜீவனும் பரமனும் வேறு வேறு என்பதை வலுவாக ஸ்தாபனம் செய்த ஒரு ஆச்சாரியர் மாதவாச்சாரியர். இப்படி மாதவ சம்பிரதாயத்திலிருந்து ஒரு கிளையாக கௌடிய வைஷ்ணவம். அந்த கௌடிய வைஷ்ணவத்துல மாதவேந்திர புரியோட காலத்திலிருந்தான் கிருஷ்ண பிரேமம். நீங்க மாதவ சம்பிரதாயத்தை பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மட்டும் இருப்பாங்க, ராதையோட வழிபாடு இல்லை. எங்க எப்போ லக்ஷ்மிபதி தீர்த்தா அப்படிங்கிற ஆச்சாரியர் வர வரைக்கும், நீங்க பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 32 ஆச்சாரியருடைய பேர்ல லக்ஷ்மிபதி தீர்த்தாங்கிற ஆச்சாரியர் வர்ற வரைக்கும் கிருஷ்ணர் வழிபாடு மட்டும் இருந்தது. அப்ப எங்கிருந்து ராதா கிருஷ்ணர் வழிபாடு தொடங்குது, மாதவேந்திர புரி என்ற பிரேம பக்தருடைய கலங்கமில்லா உத்தமமான பக்தர் மாதவேந்திர புரி, அவருடைய அவர்தான் பிரேமத்தின் சொரூபம். மாதவேந்திர புரியோட காலத்திலிருந்தான் ராதா கிருஷ்ணர் வழிபாடு, கௌடிய வைஷ்ணவம். அப்போ வங்காளத்திலிருந்து மாதவ சம்பிரதாயத்துக்காரங்க வங்காளத்துல எல்லாம் போய் பிரச்சாரம் செய்யும் போது அங்க உள்ளவங்களும் மாதவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து ஒரு கிளையாக கௌடிய வைஷ்ணவம். அப்போ மாதவேந்திர புரியோட காலத்திலிருந்து தான் கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பக்தி வழிபாடு, ராதா கிருஷ்ணர் வழிபாடு. அங்க அவருக்கு அப்புறம் ஈஸ்வர பூரி, அதுக்கப்புறம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி இந்த மாதவச்சருடைய போதனைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணரே பரம புருஷோத்தமன், பாகவத தர்மம் எல்லாம் ஏத்துக்கிட்டாரு. மகாபிரபு என்ன ஆட் பண்ணி கொடுத்தாரு, ராதா கிருஷ்ணருடைய வழிபாடும் ஹரிநாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. சோ மாதவ சம்பிரதாயத்தோட கிளைதான் கௌடிய வைஷ்ணவம். அப்ப ஒவ்வொரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தும் ரெண்டு ரெண்டு விஷயங்களை மகாபிரபு எடுத்து கொடுத்துருக்காரு. மகாபிரபுன்னு புதுசா ஒன்னும் செய்யல, மகாபிரபு புதுசா எந்த தத்துவத்தையும் ஸ்தாபனம் செய்யல. மகாபிரபுடைய தத்துவம் அச்சிந்திய பேத அபேத தத்துவம், ஒன்றானது அதே சமயத்துல வேறானது. ஜீவனும் பரமனும் குணத்தால் தன்மைகளால் ஒன்றானவங்க, அளவுல வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறத ஸ்தாபனம் செய்தார் சைத்தன்ய மகாபிரபு. பின்ன ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் ரெண்டு ரெண்டு விஷயம், ஸ்ரீ வைஷ்ணவத்திலிருந்து ரெண்டு, அப்புறம் ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், மாதவ சம்பிரதாயம், இந்த நான்கு அதிகாரப்பூர்வமான வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், மாதவ சம்பிரதாயம், இந்த நாலு சம்பிரதாயத்திலிருந்து ரெண்டு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எடுத்து மகாபிரபு ஸ்தாபனம் செய்தார். அப்ப மாதவ சம்பிரதாயத்திலிருந்து எடுத்துக்கொண்டது கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், பாகவத தர்மம் இது வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த ரெண்டு விஷயமும் மாதவ சம்பிரதாயத்திலிருந்து எடுத்துட்டு, ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து விக்கிரக ஆராதனையும் வைஷ்ணவ சேவை, பின்ன குமார சம்பிரதாயத்திலிருந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரமும் ராதா கிருஷ்ணர் வழிபாடு. இந்த விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்துல ராகானுக பக்தி, கலப்படமில்லாத பக்தி, ஸ்பான்டேனியஸா இயல்பாக நம் பக்தியை பகவான் மேல வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்திலிருந்து. இப்படி ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் மகாபிரபு ரெண்டு ரெண்டு விஷயங்களை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் மகாபிரபு பகவானே கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்து மாதவருடைய போதனைகள், ராமானுஜருடைய போதனைகள் அனைத்தையும் அதனுடைய சாரமாக பக்தி மார்க்கத்தை ஸ்தாபனம் செய்து எல்லோருக்கும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லோருக்கும் கிருஷ்ணநாமத்தை விநியோகம் செய்தார், கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் செய்தார் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ ஒரு விக்கிரகம் கிருஷ்ணரை வந்து மாதவாச்சாரியர் உடுப்பி கோயில பிரதிஷ்டை பண்ணாரு, இன்னொரு பலராமர் விக்கிரகம் அந்த மால்பே பீச், அந்த மால்பே கடற்கரையிலேயே ஒரு பலராமருக்கு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, பலராமர் கோயில் அங்க பிரதிஷ்டை பண்ணாரு. அப்புறம் வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் செய்தார். பின்பு அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமத்தை ஸ்தாபனம் செய்தார். அதுக்கப்புறம் பல்வேறு ஆச்சாரியர்கள் தோன்றினாங்க, ஸ்ரீல பிரபுபாதர்,
இவங்க எல்லோருடைய போதனையும் கடல் கடந்து கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் மாதவாச்சாரியுடைய போதனைகளாகட்டும், சைதன்யமாப்புடைய போதனைகளாகட்டும், வைஷ்ணவத்தை நாம் பின்பற்றுகிறோம், ராதாகிருஷ்ணர் வழிபாடு, நாம ஜபம், கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், பாகவதமே, அனைத்து புராணங்களும் உயர்ந்தது, இதையெல்லாம் பிரபுபாதர் உலகங்கு கொண்டு போய் சேர்த்தார். ஸோ பிரபுபாதர் கலியுகத்துக்கான ஆச்சாரியர், இந்த யுகத்துக்கான பிரசன்ட் கரண்ட் ஆச்சாரியர், இந்த உலகத்துக்கான ஆச்சாரியர். இந்த போதனைகள்லாம் கடல் கடந்து கொண்டு போய் சேர்த்து எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை வடிவம் செய்த ஆச்சாரிய பிரபுபாதர். பெரும் பாக்கியம் இந்த மாதிரி பக்தருடைய சரித்திரத்தை படிக்கிறது, கேட்கறது, நினைவில் கொள்றது. அப்ப நாளைக்கு நம்ம மாதவாச்சாரியிட்ட பிரார்த்தனை செய்யலாம், நமக்கு மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் வரணும், பகவான் நாமத்தை குற்றம் மட்டும் ஜபிக்கணும், நாமத்துல ருச்சி வரணும், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிறழாது மனதோடு, ஸ்திரமான மனதோடு நான் பக்தி தொண்டு செய்ய வேண்டும், அதற்கு அனுகிரகத்தை மாதவாச்சாரியர் நமக்கு நல்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அப்படி நம்முடைய பூர்வாச்சாரியர் கூட பூர்வாச்சாரியுடைய அனுகிரகம் இல்லாம நம்ம பக்தியில முன்னேற்றம் முடியாது. ஸோ யாராருக்கு எப்படியெல்லாம் போதனை செய்யப்படுதோ அது அப்படி உள்ளவாறே கிருஷ்ணர் இருந்து பிரம்மா, பிரம்மாட்டிருந்து நாரதர், நாரது வியாசர், வியாசர் மாத்வார். அதனாலதான் பிரபுபாதர் ஓரொரு இடத்துலயும் விளக்கம் கொடுக்கும்போது இது மாதவாச்சாரியர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த புராணத்துல மாதவாச்சாரியர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு, இந்த இடத்துல மாதவாச்சாரியர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஜீவகோசாமி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் மேற்கோள் காப்பார். ஜீவகோசாமி, விஸ்வநா சக்கர தாக்கூர், பலதேவ வித்யா பூஷ்ண, ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, கோபால் பட்ட கோசாமி, எல்லா ஆச்சாரிய வீரரக ஆச்சாரியா, ஸ்ரீதர சுவாமி, எல்லாரையும் கோட் பண்ணுவார். ஸோ பிரபுபாதர் ரொம்ப பணிவான, எளிமையான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர். எந்த இடத்துலையும் தன் சொந்த கருத்து எதுவும் இல்லாம முந்தைய ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ, மாதூருடைய போதனைகள், ராமானுஜருடைய போதனைகள் எல்லாத்தையும் உள்ளவாறு தெளிவா நமக்கு கொடுத்திருக்காரு ஸ்ரீ பிரபுபாதர். பிரபுபாடி புஸ்தகம் வாசிக்கும் போது மாதவாச்சாரியர் நமக்கு என்னெல்லாம் கற்பிச்சு கொடுத்தாரோ அதெல்லாம் பிரபுபாடி புஸ்தகத்துல இருக்கு. பூர்வாச்சாரியர் என்னெல்லாம் சொன்னாங்க, அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க, இதெல்லாம் பிரபுபாதர் ரொம்ப எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய புஸ்தகத்துல வச்சிருக்காரு. பிரபுபாத் புஸ்தகம் வாசிக்கிறது, நாம ஜபிக்கிறது, ஆச்சாரியுடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது நாமும் படிப்படியா கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைந்து கலங்கமில்லா பக்தன், தூய்மையான பக்தங்கிற தளத்துக்கு நாம் போயிருக்கோம். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு, ஸ்ரீ மாதவாச்சாரிய.